ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்திடாத, அது மட்டும் இல்லாமல் கேள்விப்படாத 10 விசித்திரமான ஆச்சரியமான விலங்குகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களால் நம்பவே முடியாத ஒரு போனஸ் ஃபேக்ட் இருக்குது. நம்பர் 10, மங்களிஸ்டா பிக். இந்த வகையான பன்றிகள் பார்க்கறதுக்கு செம்மறி ஆடு மாதிரியே இருக்குமா, செம்மறி ஆட்டில் இருக்கிற ரோமங்கள் மாதிரியே இதுக்கும் அழகான ரோமங்கள் இருக்கும். இந்த பன்றிகளோட ரோமங்கள் பொதுவாகவே சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் தான் இருக்குமா, ஆனால் இதோட குட்டிகள் பொதுவாகவே மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். மித்த பன்றிகள் மாதிரி இல்லாமல் இதோட மீட்டும் கொழுப்பும் ரொம்பவே சுவையாக இருக்குமா. இந்த வகையான பன்றிகள் 1900s அழிந்து விட்டுதான். நம்பர் 2, பேரரசர் டேமரின். இந்த விலங்கை பார்க்குறதுக்கு ஒரு பேரரசர் மாதிரியோ இல்லாட்டி ஒரு புத்திசாலித்தனமான வயதான முதியவர் மாதிரி மீசை வச்சிருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் பேரரசர் வில்ஹெல்ம்னோட மீசை மாதிரி இருக்குன்னு இந்த விலங்குக்கு இப்படி பேர் வச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற இந்த விலங்கு 10-26 cm மட்டும்தான் வளருமா, ஆனால் இதோட வால் 16-40 cm வரை நீளமாக வளருமா. இந்த வகையான விலங்குகள் 4-20 விலங்குகளை கொண்ட குழுவாக தான் வாழுமா. அது மட்டும் இல்லாமல் இவை பெரும்பாலும் இரட்டை குழந்தைகளை தான் பெற்றெடுக்குமா. பூக்கள், தேன்கள், பழங்கள் மட்டும் இல்லாமல் தவளைகள், பறவைகளையும் இது சாப்பிடுமா. நம்பர் 8, ஹோண்டுரான் வவ்வால். இந்த வகையான வவ்வால்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குமா. இந்த வவ்வால்கள் மித்த வவ்வால்கள் மாதிரி இல்லாமல் இதோட ரோமங்கள் எல்லாமே வெண்ணிறத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வவ்வாலோட மூக்கும் காதும் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற இலைகள் மாதிரி இருக்கும். இது தாவரங்களில் இருக்கிற இலைகளை தான் சாப்பிட்டு வளருமா. அது மட்டும் இல்லாமல் தாவரங்களை கொண்டே கூடாரமும் அமைக்குமா. நம்பர் 7, சுண்டா கொலுகோ. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கிற இந்த விலங்கு பேர் தான் சுண்டா கொலுகோ, இல்லைனா இதை பறக்கும் லெமுன்னு சொல்லுவாங்க. இந்த வகையான விலங்குகள் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியாவில் தான் காணப்படும். இதை பறக்கும் லெமுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது பறக்கலாம் செய்யாது. இந்த விலங்குகள் பொதுவாகவே நைட் நேரத்தில் தான் அதோட இருப்பிடத்திலிருந்து வெளியே வந்து உணவை தேடுமா. இந்த வகையான விலங்குகள் பழங்கள், பூக்கள், இலைகளை தான் விரும்பி சாப்பிடுமா. இந்த விலங்குகள் அதிகமாக மனிதர்களை பார்த்து பயப்படுமா. நம்பர் 6, ஃப்ளஃபி கவ். இந்த வகையான மாடுகள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதுக்கு காரணம் அதோட பஞ்சு போன்ற அழகான அதோட ரோமங்கள் தான். இந்த வகையான மாடுகள் மலை நாடுகளில் தான் காணப்படுமா. இந்த மாடுகள் சிவப்பு, கருப்பு, வெள்ளை போன்ற நிறங்களில் இருக்கும். இந்த வகையான மாடுகளுக்கு மட்டும் பஞ்சு போன்ற ரோமங்கள் ஏன் அடர்த்தியாக இருக்குன்னா, இது பெரும்பாலும் உயரமான மலைகளில் தான் வாழ்றதுனால குளிர் தாங்கிறதுக்காண்டி அப்படி இருக்குதான். இந்த அழகான மாடுகள் மனிதர்களிடம் ரொம்பவே நட்புறவாக பழகுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடுகள் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியான்னு உலகெங்கு இறக்குமே செய்யப்படுதான். இந்த மாடுகள் பல நிகழ்ச்சிகளில் காட்சிப்படுத்துறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. நம்பர் 5, மார்கோர் கோட். இந்த வகையான ஆடுகள் மிகவும் உயரமான மலைகளில் வாழ்கிறது. இந்த வகையான ஆடுகள் தலையிலிருந்து வால் வரை 6 அடி அல்லது 180 மீட்டர் வரை இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஆச்சரியமான விஷயம் என்னதுன்னா, இதோட கொம்புகள் 5 அடி வரை வளருமா. ஆனால் இது ஆண்களுக்கு மட்டுமே பொருந்தும், பெண் ஆடுகளுக்கு கொம்புகள் 25 cm நீளம் வரை மட்டும்தான் வளருமா. இந்த வகையான ஆடுகள் இலைகள், புல், பழங்கள் மற்றும் பூக்களை மட்டும்தான் சாப்பிடுமா. நம்பர் 4, ரக்கூன் டாக். பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கிற இந்த விலங்கு ஒரு நாய் இனத்தை சேர்ந்தது. பார்க்கறதுக்கு இது ரக்கூன் மாதிரியே இருக்கும். நாய், ஓ நாய், நரி, இந்த மூன்று சேர்ந்த கலவை தான் இந்த ரக்கூன் டாக். அது மட்டும் இல்லாமல் இந்த விலங்கோட குரலை கேட்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குமா. நம்பர் 3, ஸ்டார் நோஸ் மோல். பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கிற இந்த விலங்கு பேர் தான் ஸ்டார் நோஸ் மோல். இந்த விலங்கு ஒரு எலி இனத்தை சார்ந்தது. இந்த விலங்குகள் காடு, சதுப்பு நிலங்கள், வயல்வெளிகள் மாதிரியான ஈரமான மண் இருக்கிற பகுதியில் தான் வாழுமா. இவை மண்புழுக்கள், நீர்வாழ் பூச்சிகள், மீன்கள் போன்ற இந்த வாணி உணவுகளை தான் சாப்பிடுமா. நம்பர் 2, லிஃப்டி சீ டிராகன். இது ஒரு வகையான கடல் விலங்கு. இது நீல டிராகன் இல்லாட்டி நீல தேவதைன்னு சொல்லுவாங்க. இந்த வகையான உயிரினம் அட்லாண்டிக், பசிபிக், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஓசன்ல இருக்கிற வெப்பமான நீர்ப்பகுதியில் வாழுமா. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற இந்த உயிரினம் அதிக விஷம் கொண்ட உயிரினம். இது 3 cm நீளம் வரை வளருமா. நம்பர் 1, வெனின்சுலா பூடில் மூத். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற இந்த பூச்சி, இது ஒரு வகையான பட்டர்ஃப்ளை. அண்டார்டிகா மாதிரியான குளிர் பிரதேசத்தில் குளிரை தாங்குறதுக்காண்டி இதோட உடம்புல அதிகப்படியான ரோமங்கள் இருக்குமா. கடைசியாக உங்களுக்கான போனஸ் ஃபேக்ட், கிளவுட் ஆண்டிலோப். பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கிற இந்த வகையான விலங்குகள் மேகத்தில் வாழ்கிறது. அதனால தான் இதுக்கு இப்படி பேர் வந்திருக்கு. சூரியனிலேருந்து வர கதிர்களை தான் இது உணவாக சாப்பிட்டு வாழுதான். இதெல்லாம் உங்களால் நம்ப முடியுதா? ஸோ நானும் நம்பலை. இப்படிப்பட்ட நியூஸை இன்டர்நெட்டில் வளர்ந்தா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இது உண்மையிலேயே ஒரு ஃபேமஸான கம்பெனி உருவாக்குனா பொம்மை தான். உண்மையிலேயே இப்படி ஒரு உயிரினம் இருந்தால் கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.